டூர் போகிறது. உங்களுக்கு வணக்கம். என்னங்க இன்னைக்கு நைட்டு லாக்டவுன், எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கணுமா? ஏற்கனவே பூந்துன்னு தான் இருக்கிறோம். சரி, அந்த இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நகரங்களாக இருக்குது. சரி, அங்கே வந்து இந்த மாதிரி நைட் லாக்டவுன் வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்க வந்து பண்ணாங்க. ஓகே, ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் இது எப்படி வந்து நம்மளுடைய நம்ம நாட்டுக்கு எப்படி வந்து இது சாத்தியமாகும்? நைட் லாக்டவுன் இல்லை, நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொரோனாவுக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஆமாம், மார்னிங் டைமில் யாருக்கும் கொரோனா வராது, ஈவினிங் டைமில் கொரோனா வரும்ன்ற காரணத்துக்காக நைட் ஷிஃப்ட்டு கொடுத்து. ஓகே, நீ நைட்டில் மட்டும் பார்த்துக்கப்பா, யாருன்னா வெளியில் வருவாங்க, நீ அப்படியே வந்து கபாலில் பிடிச்சிக்க, அது போல் நைட் ஷிஃப்ட்டு கொடுத்துக்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து விளையாட்டாக போட்டிருந்தார் ஒரு மீம்ஸ் மாதிரி, கொரோனாவுக்கு வந்து டே பிளைண்ட்னஸ் தான். டே பிளைண்ட் நிறைய பேர் மாலை கண்ணு சொல்லுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு. ஆனால் கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா விடியகால 4 மணிலேருந்து நைட்டு 9:59 வரைக்கும் கண்ணு தெரியாதான். 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முழிச்சிக்கிட்டு அப்படியே ரோடு ஃபுல்லாக வந்து ரோந்து வருமா. ரோந்து வந்துட்டு அந்த டைமில் எவனா வந்தானா கப்புன்னு பிடிச்சிக்குமா. அதனால் நாளையில் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்லேருந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்றுறாங்க 200 ரூபா மொய் வைக்கிறதுக்கு. அது போதாதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஈவினிங் ஷோ தியேட்டர்லாம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து காலையிலேருந்து ஒரு 4 ஷோ ட்ரை பண்ணி 6 மணியோடு முடிச்சிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏதாவது ஒரு கொஞ்சம் பெரிய படமாக போச்சுன்னா இவங்க 9:30 முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடு கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஒரு 10 மணி அப்படி தாண்டி நம்ம அந்த ரோட்டில் அப்படி போயிட்டோம், இப்போ என்ன நடக்கும்? ஏண்டா அவன் கொரோனா பயத்தில் வீட்டில் பூந்துன்னு இருக்கிறவன், நீ நைட் ஷிஃப்ட் தியேட்டருக்கு போகலன்றது ஒரு கஷ்டமா இல்லைங்க? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும்ல. இப்போ நம்ம வந்து மூவியை பற்றி பேசுகிறோம், நிறைய பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி போய் மாட்டுறவங்களை என்ன பண்ணுவாங்க? தியேட்டர் டிக்கெட்டு, சார் இந்த ஷோ பார்த்துட்டு வரோம் பாருங்கள், இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கவனிச்சா விட்டுருவாங்களா? இல்லை அவனையும் பிடிச்சி வச்சு, இல்லை நீ ஃபைன் கட்டி தான் அவனு சொல்லுவாங்களா? ஃபைன் இதை பற்றி வந்து எந்த வழக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மந்த்தும் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கும் வந்து லீவு, டாஸ்மாக்கு லீவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த கறிக்கடை, மீன் கடை இதெல்லாம் லீவாக, ஏன்னா அன்றைக்கி தான் பயங்கரமாக கூட்டம் கொடுத்தான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கேம்பெயின் எல்லாம் பண்ணல, அதுக்கெல்லாம் எந்த கம்பெனி எலெக்ஷன் கேம்பெயின்? அப்போ தான் கொரோனாவே இல்லைங்களே, அப்போ 10, 20, 100 கவுண்ட் தான் இருந்தது. எலெக்ஷன் ஷிப்பில் தானே கொடுத்துருக்கா? அப்போ அப்படி எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா 1000, 2000 பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 8 கட்ட தேர்தல் சொல்லியிருக்காங்களா? இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆனால் நம்ம 56 இன்ச்சு இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து ஷெடியூல் போட்டு கொடுக்குறாரு. 1 மணிக்கு இந்த ஈவெண்ட்டு, 2:30 மணிக்கு இந்த ஈவெண்ட்டு, 4 மணிக்கு இந்த ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டு அவங்களோட கேம்பெயினுக்கெல்லாம் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லை அந்த டைம்லாம். அதனால தான் வந்து அவங்க கேம்பெயின் பண்ணுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா பகல் டைமில் கொரோனா பரவாது, நைட் டைமில் மட்டும்தான் கொரோனா பரவாது. நைட் டைமில் கொரோனா, நைட்டில் மட்டும்தான் வந்து அதான் கும்பமேளாலேருந்து எல்லாம் விழுந்தடிச்சு ஓடினாங்களா? கும்பமேளாவிலலாம் கொரோனா பரவுச்சுன்னு சொன்னால் கடவுள் குத்தமாக பப்ளிக் ஜமாத்துனா சொல்லுங்க. கும்பமேளாவில் அந்த பெரிய சாது அவரே இறந்து போயிட்டார் கொரோனாவினால, சாமி குத்தமாயிடும் சேது. அப்புறம் கொரோனா வந்து கண்ணை விட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் விழுந்தடிச்சு ஓடினதை வர போட்டிருந்தாங்களேங்க மீடியாவில், விழுந்தடிச்சு ஓடினாங்கன்றாங்க. ஏங்க 3000 கோடியில் பட்டியல் சிலை கட்டின மாவட்டத்தை ஏரியாவில் சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எழுந்து ஓடினுங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி மெர்சல் படத்துலேயே சொல்லிட்டாப்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுநர் என்ன சொன்னார், 3 வருஷமாக ஐயா என்னையா பண்ணியிருந்தார் கேட்டால், இந்தியாவிலே குஜராத்து போல் ஒரு சிறப்பான மாநிலமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்னதான் நடக்குது குஜராத்தில் பார்த்தா, இப்போதான் போட்டோஷாப் பண்ண கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ரோட்டில் வச்சு ஏறிச்சுன்னுக்கிறானுங்க பணத்தை. அது வேறவா, ஐயோ பணத்தை தூக்க பணத்தை வந்து ஏற்றிட்டு போக ஆம்புலன்ஸ் இல்லாமல். ஆமாம், இது வந்து இது வந்து மூட்டையில் கட்டி போட்டு எடுத்துன்னு போகிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து குறை சொல்லணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தடுப்பூசின்னு ஒன்று போடுறாங்க. ஆமாம், இப்போ கொரோனானால உயிரிழந்த கவுண்டியும்
இந்த தடுப்பூசினால் ஒரு வேளை தவறுதலாக ஏதாவது நடந்ததுன்னா இப்போ அந்த கவுண்டிங் கொரோனாவில் தான் சேர்ப்பாங்களா? எல்லா கவுண்டும் கொரோனாவில் தாங்க சேர்ப்பாங்க. கொரோனாவில் தான் சேர்ப்பா. ஆக்சிடென்ட் ஆகிட்டு போய் படுத்து விழுந்து செத்தாக கூட இப்போதைக்கு கொரோனா கவுண்ட்டை வந்து சேர்ப்பாங்க. இதே எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் டைமில் நீங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அது கவுண்ட்டில் வந்துருங்க. இப்போ உங்களோட கவுண்ட் அனைத்து விதமான கவுண்ட் எல்லாமே கொரோனா கவுண்ட். இப்போ அடுத்து வந்து ஓட்டிங் என்ற டே அன்னைக்கு எந்த கவுண்ட்டும் வராது. எந்த கவுண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அப்படின்றீங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிடுச்சு, மே 2ஆம் தேதி எந்த ஒரு தளர்வும் வந்து கிடையாது, அன்றைக்கி வந்து இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எதுவுமே கிடையாதான் அந்த அன்றைக்கி சண்டே மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து இது ஃப்ரீயாக இருப்பாங்களாம். அது நமக்கு தெரியலைங்க, அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல விஷயம், தடுப்பூசி வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்றப்போல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற முடியாது. தடுப்பூசி போடுறது கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான விஷயம், கரெக்டு தான். ஒரு ப்ரீவென்ஷனுக்காக ஒரு ப்ரிகாஷனுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடுப்பூசி போடுறது. இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க, இப்போ போலியோன்னு ஒரு நோய் இருக்குது சரிங்களா, இப்போ போலியோ நோய் அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ தடுப்பூசி போடுவீங்க? சின்ன வயசுல இருந்தே போடுவாங்க. சொட்டு மருந்து அப்படிங்கிறது அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தையிலேருந்து 5 வயசு வரைக்கும் போடுவாங்க. சரி, ஒரு வேளை ஒருத்தனுக்கு ஒரு 15 வயசு 20 வயசில் வந்து போலியோட சிம்டம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது போயிட்டு நான் வந்து அந்த இதை போடுறேன், அது சொட்டு மருந்து போடுறேன் தடுப்பூசி போடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த சமயத்தில் தான் நம்மளுடைய டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற இது வந்து இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா போலியோ போல் ஏற்கனவே கண்டுபிடிச்சி இந்த நோயெல்லாம் வர்றது நம்ம என்ன பண்ணுறோன்னா பாதுகாக்கிறதுக்காக பிஃபோராக சின்னதுலேயே வந்து கொடுத்துட்றாங்க, வரவே கூடாதுன்றது. ஓகே, கொரோனா வந்து அது போலலாம் இல்லை. கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம்தான் கொரோனா வந்து நம்மளுக்கு வந்து பரவலாக வந்து தெரிய ஆரம்பிச்சிது, கொரோனான்ற ஒரு நோய் வந்து. ஸோ அதுக்கான ஒரு தடுப்பூசி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இனி ஒரு காலங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து போல ஒரு தடுப்பூசி இதே வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வருஷமா நம்ம HIVக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டீங்களா, HIVக்கு ஒரு ஊசி கண்டுபிடிச்சிட்டீங்களா வேற பேசிட்டு தான் இருக்கீங்க, கேட்டுட்டு தான் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ எந்த நோய் வருதோ அந்த நோய்க்கான ஒரு தடுப்பூசியை தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் தவிர ஏற்கனவே வரப்போகிற நோய்க்கு ஃபியூச்சர்லலாம் போயிட்டு நம்ம டைம் மிஷின். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது பேர் வந்து தடுப்பூசி கிடையாதான், கோவிட் இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். இம்யூனிட்டி இப்போ இதுக்கு பேர் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்னு பேர் மாத்திட்டாங்க. ஏன்னா தடுப்பூசின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஆகிப்போச்சு, சமீபத்துலேயும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதை நம்ம சொல்லக்கூடாது. அதனால் இப்போ அதை இம்யூனிட்டி பூஸ்டர்னு பேர் மாற்றிட்டாங்க. அண்ட் பாண்டிச்சேரி நம்ம அக்கா வேற வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தடுப்பூசினால பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுநர் அக்கா தான் டாக்டர், போயிட்டு அவங்களுக்கு நாங்கள் மரியாதையா அக்கான்னு சொல்கிறோம், சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்கள். இல்லை இல்லை இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தடுப்பூசி போகிறனால வந்து 0.03% சம்திங் தான் ஏதோ அலர்ஜிக்காக தான் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, ஏங்க ஆல்ரெடி ஒருத்தனுக்கு இதய நோய் இருக்குது சக்கர நோய் இருக்குது, இவனுக்கு போய் நீங்கள் தடுப்பூசி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இதய நோய் இருக்கவர் சக்கர நோய் இருக்கவருக்கு கொரோனா வந்தால் என்ன ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள். அது வரத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஏங்க கொரோனா நம்ம கேட்டையே இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிக்கணும்னு தோணும். நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னே வச்சு அந்த கேள்விக்கான பதிலே வராது, வரல. அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஆன்சர் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பதில் சொல்லியிருக்கலாம், இதே நோய் இதெல்லாம் இருக்கிறவங்க போடாதீங்க, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போடலாமா வேணாமான்னு கேட்டு போடுங்க. போடாதீங்க போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை வந்து யாருக்கும் கிடையாது. ஒரு ஊசி வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துன்னு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஊசி போடணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும்போது அதுக்கான அவேர்னஸ் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ண இல்லையா? இப்போ போலியோ சொட்டு மருந்து ஏன் கொடுக்குறாங்க? அது குழந்தையிலேருந்து அது ஊனம் வந்து அட்டாக் ஆகாமல் இருக்காமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகேவா? இது போல் ஒரு தடுப்பூசி நம்மளுக்கு வந்து கோவிஷீல்டோ அல்லது கோவிட் வேக்சினோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இது வரும், இதனால சைடு எஃபெக்ட் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்? குருட்டாம் போக்கியமாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க. ஊசி இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணாங்க, 45 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ கொரோனா தடுப்பூசி வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. கரெக்ட். இப்போ சடனாக என்ன சொல்கிறாங்க, 18 வயசு மேலே இருக்கிற இல்லை அது வந்து நிறைய ப்ரெஷர் வருதான், 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் பலிகடை ஆகணுமா, நீங்கள் என்ன பண்ணுங்கள்
எல்லாம் 18 வயசுன்றது இப்போ எல்லாரும் காமன் தானே, வைன் ஷாப் போனால் 18 வயசுன்றாங்க. 18 வயசு காமன், ஓகே கரெக்டாக சொல்கிறேன். ஒரு அடல்ட் சர்டிஃபிகேட் மூவி பார்க்கணும்னா 18 வயசுங்கிறாங்க, எல்லாத்துக்குமே 18 வயசு. ஓட்டு போடுறதுக்கு 18 18 வயசு, ஊசிக்கும் 18 வயசு. இதெல்லாம் ஒரு காரணமாக எங்க ஊசி போடுறதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு ஊசி போட்டு அதுக்கான சைடு எஃபெக்ட் எதுவுமே வராமல் இருக்கணுன்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஏகப்பட்ட எலெக்ஷன் டைமில் யூடியூப்பில் எத்தனை விளம்பரம் போட்டீங்க? 30% எல்லா கட்சியுமே விளம்பரம் போட்டாங்க. ஓகேவா? இதுக்கு ஏன் ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணாமல் விடுறாங்க? இதுக்கெல்லாம் வந்து சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஆமாம், ஏதாவது ஒரு எவ்வளோ கோடி செலவு பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பியூஷ் கோயல் இருக்கார்ல, அவருனா சொல்லிட்டாரு கொரோனாவோடைய பாதுகாப்பை வந்து மாநில அரசு தான் வந்து பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக்கணும். அப்போ பிஎம் கேரோட ஃபண்டு என்னாச்சு? 20 கோடி? அப்போ 20,000 கோடியா இல்லை 20 கோடி தெரியலைங்க. 20,000 20,000 தெரியல, 20 இருக்காதுங்க, 20,000 அதுக்கு மேலே இருக்கும். 30,000 எங்கேயோ போகும். அவங்க வந்து பார்த்து ஏதாவது போட்டு தருவாங்க, போட்டு விடுவாங்க அக்கௌண்ட்டில். எங்கே போட்டு போட்டு விட்டா இவங்க ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு. அந்த பிஎம் கேர் ஃபண்டை பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கணக்கு காட்ட முடியாது, அது வந்து ஒரு ப்ரைவேட்டைசேஷன் சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ அவன் விட்டு பணத்தை யார் வந்து ப்ரைவேட்டைசேஷன் சொல்றது? சொல்றேன். ஒன்று நீ சம்பாரிச்சிருக்கணும், இல்லை உன் புள்ள சம்பாரிச்சிருக்கணும், இல்லை வேறு யாரும் உங்கள் அரசியல் கட்சி நீங்கள் மட்டும் சேர்ந்து எந்த ஆட்சியை அமைச்சிருக்குதோ அந்த ஆட்சியாளர்கள் மட்டும் அந்த காசை போட்டு இது எங்களுடைய நிதி, இது எங்களுடைய பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ எங்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு இந்த கலவரம் நடந்தாலோ இல்லை வேறு ஏதாவது விஷயம் நடந்தாலோ நாங்கள் அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிப்போம், எங்ககிட்டேருந்தே பணத்தை வசூல் பண்ணிக்கின்னு நீங்களே அந்த பணத்தை வச்சிங்கன்னா இது அதுக்கு வந்து கணக்காட்ட முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுவும் எங்களுக்கு சொந்தமான பணம்னு வேறு சொல்லிக்கிறீங்க. இது இதை வந்து பேசி நம்ம எதுவும் பிரயோஜனமும் இல்லைங்க. இப்போ அடுத்து பாருங்கள், நடுவில் எத்தனை ஓட்டு என்ற மையத்துக்குள்ளே எத்தனை பேர் பூந்தாங்க நமக்கு தெரியாது, எப்படிலாம் மாறுன்றது நமக்கு தெரியாது. ஓட்டு என்ற மையத்தில் எவனோ போடுறானோ போகிறான் போகிறானோ, இந்த கொரோனான்னு ஒரு வீதியை வந்து பயத்தை கிளப்பிட்டீங்க. பேர் வந்து உயிர் எழுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொரோனா பாசிட்டிவ் டெஸ்ட் வருது. இப்போ ஃபார்மர் பிஎம் ஆஃப் இந்தியாவுக்கு மன்மோகன் சிங் ஐயா அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு ஜனங்க நீங்கள் ஏதோ அவங்க சொல்கிற பேச்ச ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்க் போடுங்க. ஒரு 50% அவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைன் கட்டாமல் ஏதோ தப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு கொரோனா வருதோ இல்லையோ அது அப்பாற்பட்டது. போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வரக்கூடாதுன்றதுக்காக, உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போட சொல்கிறாங்க. கண்டிப்பாக போடலாம், மாஸ்க் போடலாம். அதே மாதிரி இன்றைக்கி இரவுலேருந்து தயவு செஞ்சு சொன்ன மாதிரி யாரும் வெளியே போயிடாதீங்க. அஃப்கோர்ஸ் யாரும் போக மாட்டாங்க. எல்லாம் 11:30 ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிச்சதுன்னா எல்லாரும் உள்ளே உட்காந்துருக்க போறீங்க. அதை கருத்தில் கொண்டு தான் நம்ம ஆளுங்க உஷாராக நைட் லாக்டவுன் அப்படின்ற விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சண்டேல பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் எது பண்ணனாலும் திங்கள் முதல் சனிக்கிழமைக்குள்ளே எல்லாரும் பண்ணிக்கோங்க. அதுவும் நைட்டு 10 பண்ணிடுங்க. காலையில் பண்ணுறதா இருந்தால் 4 மேலே ஏதாவது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சண்டே வந்து ஒயின் ஷாப் லீவ், அந்த விஷயத்தை நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இல்லைங்க, முக்கியமாக நியூஸ் நிறைய பேர் இப்போ பார்க்குறதே அதுக்கு தான், ஒயின் ஷாப்புக்கு ஏதாவது நியூஸ் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான். அதேமாதிரி 10 வரைக்கும் திறந்துருக்க வேண்டிய ஒயின் ஷாப் ஒரு 1 முன்னாடி க்ளோஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த 1 வரக்கூடிய கூட்டத்தினால தான் அதிகமாக கொரோனா பரவுதுங்கிறனால, ஸோ 9 வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி 9 மேலே இல்லை 12 to 9 தான், 9 மேலே 1 கூட திறக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்களா? ஆனால் பிளாக்ல போடும் நினைக்கிறேன், அது போய் பார்த்தா தாங்க தெரியும். ஸோ இவ்வளோதான். அண்டு எங்கள் சேனல் மூலமாக சமீபத்தில் ஒரு பெரிய கலைஞர், சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் திடீர்னு இறந்துட்டார். என்ன எப்படின்றத எதுவுமே தெரியாததுக்கு முன்னாடியே அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்கு. பட் அவருடைய வேலை முடிஞ்சாலும் அவர் சொன்ன விஷயம் ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாதான் அதை பற்றி வேறு எதுவும் நம்ம பேச முடியாது. இல்லைங்க, அதை பற்றி வேறு எதுவும் நம்ம பேச முடியாதுங்க. சோறு தான் முக்கியம். ஹார்ட் அட்டாக் ஓகே. வேறு ஏதாவது சொன்னால் நம்ம தூக்கிட்டு போய் நமக்கு வேற எங்கன்னா வச்சு சோறு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதுக்கு வேறு சோறு போட போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவருடைய அவர் சொன்ன விஷயங்களையாவது ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மரம் நடுறதாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நம்ம மூச்சு விட ஆக்சிஜன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி ஒரு 4 மரமாவது இருக்கணும். அதை தான் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார்.
ஸோ அப்துல் கலாம் ஐயா சொன்ன வழி அவர் ஃபாலோ பண்ணார். ஸோ அவர் வழியை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அட்லீஸ்ட் இந்த கொரோனா டைமில் நீங்கள் வீட்டில் லாக்டவுனில் இருக்கிற நேரங்களில் சண்டேயில் உங்களால் முடிஞ்சால் ஒரு மரக்கன்றையாவது உங்கள் வீட்டில் நட்டு வைங்க. ஆமாம், அதுவே ஒரு ஆம்பிஷன் ஒன்றுக்கு ஒரு. ஆமாம், ஆல்ரெடி 37 லட்சம் வந்து நட்டுருக்கிறாரு. ஸோ அவர் மேலே நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்கெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துவோம், மரக்கன்றெல்லாம் வீட்டில் நட்டுருக்காங்க செடியெல்லாம். ஸோ இன்னும் அதிகமாக எல்லாருமே அதில் வந்து எல்லார் கையும் ஒன்று சேர்ந்து நிறையா ஒன்றும் சாம்பிளிங்ஸோ அல்லது செடியோ மரமோ நிறையா நட்டு, ஸோ நமக்கு தேவையான காற்றை நம்மளே யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தான் அதிகமாக ஆக்சிஜன் வந்து சுவாசிக்கணும். கரெக்ட். ஸோ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் நிறையா உயிர் போடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம சரி கட்டணும்னா ஸோ நிறையா மரத்தை வந்து நம்ம உங்களுக்கான ஆக்சிஜன் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கான மரத்தை நீங்களே நட்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லி வச்சுட்டு போனது. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கோவிட் டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மறுபடியும். ஓ, இந்த டைமில் சேஃபாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ஜாய் தி நைட் லாக்டவுன். என்ஜாய் தி நைட் லாக்டவுன். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை ஏதாவது ஒரு ரிவ்யூ மூலமாக நாங்கள் சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் எங்கே ரிவ்யூ? ஃபோனில் ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ பார்த்து தான் போடணும். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. நன்றி.